அதே போல இங்கிலாந்து அணியை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும். அந்த அணி கடந்த ஆண்டும் அரையிறுதியில் விளையாடிய ஒரு அணி, இந்த ஆண்டும் அந்த அரையிறுதிக்கான முயற்சியை கைவிடாமல் விளையாடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக உலகின் பல முன்னணி வீரர்களை கொண்ட அணிதான் இங்கிலாந்து அணி. இலங்கை அணிக்கு நிச்சயமாக மிகப்பெரியதொரு அச்சுறுத்தலை கொடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இங்கிலாந்தினுடைய பலம் இலங்கைக்கு எவ்வாறு இருக்கப் போகின்றது, இலங்கை அணியால் சமாளிக்க முடியுமா, இல்லாவிட்டால் ஒரு ஆறுதல் வெற்றியோடு இலங்கைக்கு நாடு திரும்ப முடியுமா என்ற எதிர்பார்ப்பு உங்களுடைய கேள்வியில் இருக்கின்றது, பதிலில் இருக்கின்றது. காலகுணிய கோமுனாத் ராயினோ நாங் வாலட சேஃப் தமை முழு கெதரவ. வெல், இங்கிலாந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷாட், நாங்கள் ஆஃப் கேமராவும் பேசணும். ஆன் பேப்பர் மோஸ்ட் டேலண்டட், ஸ்கில்ட், மோஸ்ட் பவர்ஃபுல் டீம் ஆஃப் த வேர்ல்ட் கப். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 10 வரைக்கும் அவங்களால பெட் பண்ணலாம். ஈவன் மாக்குடாவில் வந்து கூட சுத்தலாம் கொஞ்சம், பட் ஸ்டில் மாக்குடை தவிர அடுத்த அந்த 10 பேராலையும் பெட் பண்ணலாம். ஆதில் ரஷீத் வரைக்கும் பெட் பண்ண வேண்டிய போலர்ஸ், அண்ட் டாப் குவாலிட்டி ஃபாஸ்ட் போலர்ஸ், டாப் குவாலிட்டி T20 போலர்ஸ், சாம் கரன், மாக்வுட், கிறிஸ் வாக்ஸ், கிறிஸ் ஜோர்டன் அவங்களோட லிஸ்ட்டில் இருக்கார், தென் ஆதில் ரஷீத், மொயின் அலி, லியாம் லிவிங்ஸ்டோன், லெக் ஸ்பின்ற ஓஸ்பின் ரெண்டும் போட முடிஞ்ச பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி T20 கிரிக்கெட்டுக்காகவே நாங்கள் பென் ஸ்டோக்ஸ் அந்த லிஸ்ட்டுக்கு எடுக்கவே இல்லை. அவரை பேட்ஸ்மனாக சேர்க்கிறதா போலராக சேர்க்கிறதான்னு தெரியாத அளவில் ஒரு ஒரு கேலிபர் இருக்க ஒரு பிளேயர். ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் அந்த டீம் பேர் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் பேப்பர் யாராக இருந்தாலும் ஓகே, இவங்க ஒரு சாம்பியன் சைடுப்பா அப்படின்றாங்க. ஸோ அந்த டீமை பீட் பண்ணுறதுங்கிறது இஸ் அ டீம் டு பீட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ பட் அவங்களுக்கும் இருக்குது ரிஷாட் ஒரு ரெண்டு வீக்னஸ், அண்ட் அதை நாங்கள் எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணுறது மட்டும்தான் எங்களால் வின் பண்ண முடியும். ஏன்னா சி எங்களோட ஸ்ட்ரென்த் ஸ்பின் ஸ்ரீலங்காவோட ஸ்ட்ரென்த் ஸ்பின், பட் இங்கிலாண்டை நீங்கள் போய்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்பர் 6 வரைக்கும் ஸ்பின் விளையாடுறாங்க தான் இருக்காங்க. நீங்கள் ஜோஸ் பட்லர்லேருந்து சாம் கரன் வரைக்குமே எல்லாருமே இந்தியாவில் ஐபிஎல் நல்லா விளையாண்டு ஸ்பின் எக்கச்சக்கமாக விளையாடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க எல்லாருமே. பட் அதில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு நீங்கள் டாட் பால் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஜோஸ் பட்லர் தவிர வேறு யாருமே இன்னிங்ஸை கம்போஸ் பண்ணுறாங்க இல்லை, ஈவன் பென் ஸ்டோக்ஸ். அவங்களுக்கு டாட் பால் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிங்கன்னா தென் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. லியாம் லிவிங்ஸ்டோனாக இருக்கட்டும், டேவிட் மலானாக இருக்கட்டும், டாட் பால் ப்ரெஷருக்கு சக்கமாகறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோயிட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மைஸ் தீக்ஷனை வந்து கடந்த வேர்ல்ட் கப்லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே ஸ்டம்ப்ஸ் டு ஸ்டம்ப் பவுல் பண்ணியிருக்க செகண்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பவுல்ஸ் அவர் தான் பவுல் பண்ணியிருக்கார். ஸோ வனிதாசரங்க எவ்வளோ நல்ல ஒரு டாட் பால் கிரியேட்டர்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மீதி தனஞ்சடி சில்வாலையும் வந்து டாட்டில் டாட் பால்ஸ் க்ரியேட் பண்ணலாம், கஷ்டம் இல்லை. ஸோ அவருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு போலர்ஸ் விக்கெட்ஸுக்கு போக தேவையில்லை, டாட் பால்ஸுக்கு போனாங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு பிக் இம்பேக்ட் அந்த டாட் பால் ஃபேக்டர்லேயே பிக் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்ட். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேக்டரை தான் நோட்டீஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நாங்கள் இங்கிலாண்டை பீட் பண்ண வேணுமா இருந்தால். ஏன்னா ஸ்பின்னாக எடுத்துக்கலாம், ஃபாஸ்ட் பாலிங் எடுத்துக்கலாம், பேட்டிங் எடுத்துக்கலாம், எது எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேட்கணும் இங்கிலாந்து டீமில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களால் அவர் டீமை இதை தான் நான் இந்த 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 ஃப்ரண்ட்டை தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். பேட்ஸ்மேன் அவங்களோட வீக், போலர்ஸ் அவங்களோட வீக்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ தட்ஸ் T20 கிரிக்கெட் அண்ட் தட்ஸ் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்.